வெல்கம் டு எடுத்து சொல்லுவோம். ஸோ இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நம்ம லேப்டாப்பில் இல்லை பிசியில் யூஸ் பண்ணும் போது ஃபோட்டோ அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான இந்த சிம்பிள் சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்யூச்சர் அப்டேட் வரிசையாக வரும். ஸோ வாங்க போகலாம். ஸோ இதுக்காக நான் ஒரு டெம்பரரியாக ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ப்ரொஃபைல் ஃபோட்டோ மட்டும்தான் போட முடியும், வேறு எந்த ஃபோட்டோவுமே போட முடியாது. ஸோ அது நம்ம ஒரு டெம்பரரியாக ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ போடுவோம். இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ஆட் ப்ரொஃபைலில் போய்ட்டு சும்மா டெம்பரரியாக ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ பட் ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆட் ஐக்கானுமே இருக்கவே இருக்காது. இது வந்து கம்ப்யூட்டரில் உள்ள ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்காக அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது சிம்பிள் தான், ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் எலமெண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி சைட் கீழே உங்களுக்கு டேப்பில் ஓப்பன் ஆகும், இல்லை ரைட் சைடில் ஓப்பன் ஆகும், ரெண்டு சைட்லேயும் ஓப்பன் ஆகும் ஒரு சில பேத்துக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட்டு ஸோ இதுதான் இந்த இன்சைட் எலமெண்ட், இப்படி தான் பண்ணணும். ஸோ லெஃப்டில் ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் ப்ளஸ் மொபைலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கிற மாதிரி இன்சைட் எலமெண்ட் மாறிடும். ஸோ இதுக்கப்புறமும் மாறாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்னொரு ஸ்டெப் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வேணால் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே அந்த ப்ரெஸ் பண்ணுற ஆப்ஷன் எதுவும் இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா, கண்ட்ரோல் இசட் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஆண்ட்ராய்டில் அந்த மாதிரி வந்துடுச்சா. ஸோ இதில் வந்து மேலே டேப்பில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 7 இல்லை 6 ஏதாவது சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஃபோன் யூசேஜுக்காக மாதிரி. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ அப்லோட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு டெம்பரரியாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம பிசி மூலமாக கூட இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அப்லோட் பண்ண முடியும்.